Hello friends, welcome back to Painter's channel. In this video, we will talk about the most important thing about the army. Now, we will talk about this video. October 17th, Mega Echarikana Urunalunga. Under Tamil Mada Pathinichkunga, Krodi Andodaya, Arav the Madamana, Protasi Udaya, Kadasi, Lupatioramna. அதே போல கிழமை வந்து வியாழக்கிழமை இந்த வரக்கூடிய வியாழக்கிழமை என்ன முக்கியமான வியாழக்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா பௌர்ணமியானது வருதுங்க புரட்டாசி மாதம் முடியக்கூடிய அன்னைக்கு புரட்டாசி பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமி குரு பௌர்ணமி என்று சொல்லலாம் மேலும் இந்த பௌர்ணமியில ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் குறிப்பிட்ட தின தானங்கள் வந்து செய்யணும் அந்த தானங்கள் செய்யறதுனால தலையெழுத்து மாறும் அது எப்படி மாறும் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் ரொம்ப இன்ட்ரஸ்டாவும் இருக்கும் கண்டிப்பா வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன தானம் செய்யணுங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சு மறக்காம அந்த தானத்தை செய்துடுங்க பொதுவாக மற்ற பௌர்ணமிகளை காட்டிலும் புரட்டாசி பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமியாக கருதப்படல காரணம் என்னன்னா புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனுடைய முகம் பிரகாசமாக தெரியும் இந்த நாள்ல தான் பல தேவர்கள் முனிவர்கள் அம்மனை நோக்கி கடு தவம் இருந்து அம்மனுடைய அருளை பெற்று எதிர்காலத்தை அறியக்கூடிய சக்தியை பெறாங்க அதனால தான் இந்த பௌர்ணமியானது ஒரு சர்வசக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது சித்ரா பௌர்ணமிக்கு நிகரான சிறப்பு புரட்டாசி பௌர்ணமிக்கு உண்டு என்று குறிப்பிடப்படுது இப்பேற்பட்ட இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம ராசிக்கேற்ப தான தர்மங்கள் செய்யணும் அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு மறக்காமல் அந்த தானத்தை செய்து பயன்பெறுங்க இந்த தானம் செய்கிறது உங்களால் முடிகிற மாதிரி தான் இருக்கும் தானனா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவுலலாம் இருக்காது சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் அதனால் உங்கள் ராசிக்கு என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அந்த தானத்தை அப்படியே பண்ணுங்க இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு மெயினாக காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி என்னன்னா தெய்வ சக்தி தான் நிறைய நம்ம ஜாதகம் பார்த்தாலும் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகளுக்கு பரிகாரம் செய்யணும்னு தான் சொல்லுவாங்க அந்த பரிகாரங்கள் செய்யறதுக்கு பல்ல தெய்வத்தை நம்பினாவே நமக்கு எல்லா ப்ராப்ளங்களும் சால்வ் ஆகும் அதனால் தெய்வத்து மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த பரிகாரத்தை பௌர்ணமி அன்னைக்கு செய்து பாருங்கள் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்க நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு சாம்பார் சாதம் செய்து 5 பேர், 7 பேர், 9 பேர் இந்த மாதிரி பேர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு அளவு அதிகமாக கூட நீங்கள் வந்து பண்ணலாம் 5, 7, 9 ஒற்றப்படன்னு சொன்னல இதே மாதிரி ஒற்றப்படையில் எவ்வளோ சாம்பார் சாதம் வேணாலும் தானமாக கொடுக்கலாம் ஏழைவர்களுக்கு கொடுக்கலாம் வயதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து மேஷராசிக்காரங்க பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாடு தானம் இதுதான் நெக்ஸ்ட்டு ரிஷபராசிக்காரங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்கண்டு சாதம் செய்து தானம் செய்யணும் அப்படி தானம் செய்து ஆசி பெறணும் அவங்கக்கிட்ட அப்படி பெற்றுட்டிங்கன்னா தடையில்லாத முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அதனால் மிதுன ராசிக்காரங்க சுமங்கலி பெண்களாக பார்த்து தானம் பண்ணுங்க அடுத்து மிதுன ராசிக்காரங்க பௌர்ணமி அன்னைக்கு நட்ராட்சர வழிபட்டு ஏழை மாணவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்புக்கு பணத்தை தானம் கொடுங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நோட்டு புத்தகம் பேனா இதெல்லாம் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி தானங்களை மிதுன ராசிக்காரங்க நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது என்று சொல்லப்படுது ஸோ ஏழை மாணவர்கள் ஒருவருக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை உங்களோட சக்திக்கேற்ப எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ வாங்கி கொடுங்க அடுத்து கடகராசிக்காரங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயணருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்புறம் பச்சரிசியால் செய்த எந்த உணவாக இருந்தாலும் நீங்கள் ஏழையவர்களுக்கு தானம் செய்யலாம்
அப்படி செய்தீங்கன்னா வறுமை நீங்கி செல்வ சேரும். பச்சரிசியில் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம். எது செய்தாலும் அதை நீங்கள் படைச்சி தானம் செய்யணும் இந்த நாளில். அப்படி செய்தீங்கனாவே உங்களுக்கு வறுமை நீங்கி செல்வமானது சேர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு சிம்மராசி. சிம்மராசிக்காரங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு சிவ வழிபாடு செய்யணுங்க. சிவ வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் தந்தை மற்றும் வயது முதிர்ந்த பெரியோர்களுடைய விருப்பங்களை நிறைவு செய்யணும். அப்படி செய்து நல்லாசியை பெற்றால் கோடி புண்ணிய தேடி வரும். அதனால் தந்தை மற்றும் வயது முதிர்ந்த பெரியோர்களுடைய விருப்பங்களை நிறைவு செய்யுங்க. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்நாக்ஸோ இல்லை ட்ரெஸ்ஸோ ஏதாவது ஒன்று அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிங்கனாவே நல்லாசியை பெற்று கோடி புண்ணியம் உங்களுக்கு வீடு தேடி வரும். நெக்ஸ்ட்டு கன்னிராசி. கன்னிராசிக்காரங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறமா ஏழை நோயாளிகள் இருக்காங்கள்ல, அந்த நோயாளிகளுக்கு தேவைப்படக்கூடிய மருந்து மாத்திரையை வாங்கி கொடுக்கணும். அன்று 10 ரூபாய்க்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தாலும் நிம்மதியான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கன்னிராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய தானம் மருந்து மாத்திரை. மருந்து மாத்திரை உங்களுக்கு வாங்கி கொடுக்குற முடிகிற அளவுக்கு சக்தி இருக்குதுன்னா அதை கண்டிப்பாக வந்து இந்த நாளில் வந்து பண்ணுங்கள் ஏழை நோயாளிகளுக்கு. நெக்ஸ்ட்டு துளாராசி. துளாராசிக்காரங்க இந்த நாளில் செந்தாமரை பூவால் அமர்ந்த மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் ஏழை எளியவர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த நாளில் சக்கரை பொங்கலை தானம் செய்யணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா மன அமைதி ஏற்படும். ஸோ துளாராசிக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு நல்ல நெய் மணக்க மணக்க சக்கரை பொங்கலை தயார் பண்ணி ஒரு 4-5 பேருக்கு கொடுத்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் தலைவிதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும். நெக்ஸ்ட்டு விருச்சிகராசி. விருச்சிகராசிக்காரங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு முருகனை வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய தானம் பசுமாட்டுக்கு 9 மஞ்சள் வாழைப்பழங்களை தானம் தரணும். இந்த மாதிரி தானத்தை இந்த புரட்டாசி பௌர்ணமியில் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு வறுமை நீங்கி செல்வம் சேர ஆரம்பிக்கும். அதனால் விருச்சிகராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய தானம் இதுதான். இந்த தானத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு பண்ணி பயன்பெறுங்க. நெக்ஸ்ட்டு தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மரை இந்த பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் படைத்து வழிபாடு செய்யணும். அப்படி செய்தீங்கனாவே வளர்ச்சி உங்களுக்கு கூடும். இந்த நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய தானம் என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அன்பளிப்பாக தர வேண்டும். அதை நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு கோடி புண்ணியம் வந்து சேரும். அதனால் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இந்த ஒரு தானத்தை வந்து இந்த நாளில் செய்திருங்க. நெக்ஸ்ட்டு கும்பராசி. கும்பராசிக்காரங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு வராகர வழிபாடு வந்து செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற முதியவர்களை பராமரிக்கக்கூடிய இல்லங்களுக்கு சென்று அங்கு உணவு உடைகளை தானமாக தரணும். இதை நீங்கள் தந்தீங்கன்னா மன அமைதி கெட்டும். இது உங்களோட வசதிக்கேற்ப நீங்கள் வந்து தானம் செய்யலாம். கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க இந்த ஒரு தானம் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியானது மெயினாக கெட்டும். நிச்சயமாக கெட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது, தானம் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு மகர ராசி. மகர ராசிக்காரங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோவிலில் மூலஸ்தானத்தில் எரியக்கூடிய விளக்கிற்கு நல்லெண்ணெய தானம் தரணும். அப்படி செய்தீங்கன்னா தடைப்பட்ட காரியம் கைகூடி வரும். அதனால் மகர ராசிக்காரங்க இந்த தானத்தை செய்திடுங்க. 1 லிட்டர், 1.5 லிட்டர், 2 லிட்டர், 5 லிட்டர் இந்த மாதிரி உங்களோட சக்திக்கேற்ப நல்லெண்ணெயை இந்த நாளில் தானம் தரலாம். அப்படி செய்தீங்கன்னா தடைப்பட்ட காரியம் அத்தனையுமே வந்து கூடி உங்களுக்கு சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும். கடைசியாக மீனராசி. மீனராசிக்காரங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு வந்து பைரவரை வந்து செய்யணும். பைரவரை வழிபாடு செய்வது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் விவசாயிகளுக்கு தேவையான வித, உரம், விவசாய தளவடை பொருட்களை வாங்கி கொடுக்கணும். விவசாயிகளுக்கு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் இந்த நாளில். இதனை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய பாவம் நீங்கி கூடுதல் நன்மை உண்டாகும். அதனால் மீன ராசிக்காரங்க இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை செய்து பயன்பெறுங்க. அவ்வளோதாங்க புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் ராசிக்கேற்ப என்ன தானம் பண்ணும், அதை பண்ணுறதுனால உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை அவங்கவுங்க உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப தானம் கொடுத்து பயன்பெறுங்க.
நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன தானம் கொடுக்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சு இந்த தானத்தை கொடுத்து கண்டிப்பாக பயன்பெறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.